வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஐஎஸ்ஆர் சத்யவேலன் பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோவுக்கு போட்டிருந்த செட் வந்து வேலைக்கு வந்துச்சு. ஆனா புதுசா தான் பண்ணிருக்காரு, ஆனா யூஸ் பண்ணல. அதுக்கு முன்னாலே வந்து ஒரு நாள் கூட யூஸ் பண்ணாம அந்த செட் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்வெர்டர் வந்து அவர் போட்டிருக்காரு ஜிஆர் இன்வெர்டர் 12 to 24, இதெல்லாம் கரெக்டா தான் கொடுத்துருக்காரு. ஆனா என்ன பண்ணிருக்காருன்னா, இதுல வந்து 4191 வந்து சப்வூஃபருக்கு போட்டிருக்காரு, 4141 வந்து லெப்ட் ரைட்டுக்கு போட்டிருக்காரு. இது ஏற்கனவே பேட்டரியில நல்ல ஆம்பியர் வர்றதுனால இது என்ன ஆகி போயிருக்குன்னா, 4141 வந்து ஹீட் ஆகி ஒரு 2-3 சாங் படிச்ச உடனே வந்து ஆஃப் ஆயிருது, ஐசி வந்து போயிருது. அவர் 2-3 ஐசி போட்டிருக்காரு, திரும்ப வந்து ஏன் இப்படி வருதுன்றது அவருக்கு வந்து புரியல. அதனால வந்து அந்த செட்டுக்கு வந்து என்கிட்ட வந்திருக்கு. அதனால அந்த அதை கலத்தி வச்சிருக்கேன், அந்த ஐசியும் இது போர்டை கலத்தி செக் பண்ணிட்டு நான் இப்போ உங்களுக்கு அதோட விளக்கத்தை வந்து நான் அவருக்கு சொல்லணும்ட்டு தான் இது பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தரும் சொல்லியிருக்காரு, இது நான் ஒரு போர்டு வாங்கி அதாவது வந்து சப் அவுட் வாங்கி வச்சிருக்கேன், அதுக்கு வந்து 60-62 வோல்ட் வந்து எனக்கு வந்து இன்புட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் அதில் வந்து 60 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுக்கலாமா இல்லை 50 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இப்போ இந்த ரெண்டு இதுக்கான விளக்கத்தை வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு பார்க்க போறதுக்கு முன்னால வந்து நீங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நீங்க கொடுக்கற ஆதரவுக்கு மிகவும் நன்றி. ஆகவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த இன்வெர்டர் போர்டு இருக்கு பாத்தீங்களா, 24 வோல்ட், இதுல வந்து நல்ல ஆம்பியர் வரும். நம்ம பேட்டரியில இருந்து கொடுக்கறதுனால நல்ல ஆம்பியர் வரும். டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, அதுல வர்ற ஆம்பியரை விட இதுல வந்து நல்ல ஆம்பியர் வரும். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு ஐசி கொடுத்தாலும் இதுக்கு கரெக்டா என்ன வோல்ட் கொடுத்துருக்காங்களோ அதே வோல்ட் வந்து ஐசிக்கு யூஸ் பண்ற வோல்ட்டும் இருக்கணும். இல்ல அதை விட கொஞ்சம் கூட கொடுத்தாலும் வந்து ஐசி வந்து ஹீட் ஏறும். சாதாரணமாவே இதுல கொடுக்கறது வந்து ஹீட் ஏறும், ஏன்னா ஆம்பியர் நல்லா இருக்கிறதுனால. ஆக என்னால வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, 4141 போட்டது வந்து இதுக்கு வந்து சரி, 4191 போட்டது வந்து இதுக்கு வந்து கரெக்ட். 4141 போட்டா கண்டிப்பா இது ஹீட் ஏறும், போகத்தான் செய்யும். ஆக வால்யூம் வந்து லேசா வச்சிருந்தீங்கன்னா ஒன்னும் தெரியாது, வால்யூம் கூட்டும் போது ஐசி ஹீட் ஏறும், போயிடும். ஏன்னா இப்ப மார்க்கெட்ல வர்ற ஐசி எல்லாம் அவ்வளவு தூரம் வந்து நல்ல குவாலிட்டியான ஐசி வந்து வர்றது இல்ல. ஆக என்னால வந்து இது வந்து போயிரும் ஒண்ணு. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வோல்ட்டை நான் தாங்கக்கூடிய இந்த வோல்ட் இந்த இதில் வேற ஒரு போர்டு போட்டு நம்ம இதை வந்து சக்சஸ் பண்றதுக்காக என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, 7265 இந்த பாத்தீங்கன்னா இதுல வந்து 7265 ஐசி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 24 வோல்ட்ல இருந்து 40 வோல்ட் வரைக்கும் கொடுத்துருக்கலாம். அதுக்கான அடையாளம் இங்க கொடுத்துருக்கிறாங்க பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 24 to 40 வோல்ட் கொடுத்துருக்கலாம். இது வந்து சிங்கிள் சப்ளை தான், சிங்கிள் சப்ளை தான், இது டூஎல் சப்ளை வந்து கிடையாது. இந்த சப்ளையை கொடுத்துட்டீங்கன்னா ஒரு நல்ல முறையில் ஒர்க் ஆகும். 8 இன்ச் ஸ்பீக்கருக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். 6 இன்ச்னா இன்னும் நல்லா இருக்கும். 8 இன்ச் வந்து கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பீக்கர் தான், அது நல்லா இருக்கும் வச்சுக்கோங்க. அதாவது கிளாரிட்டி வந்து இதில் வந்து நல்லா இருக்கும். 7294 யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணோம்னாக்க அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து இதில் வந்து பார்க்கலாம். ஆகையினால இந்த ஆட்டோவில் பண்ணுறீங்க இல்லைன்னாக்கா அந்த 24 வோல்ட் யூஸ் பண்ணுற இடத்துல, அதாவது 4191 யூஸ் பண்ணுற இடத்துல அடுத்து அந்த 4141 யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி இதை போட்டிங்கன்னாக்கா வந்து இதுக்கு வந்து வோல்ட் வந்து கரெக்டாக இதாயிரும், சரிங்களா? ஆகையினால அடுத்தடுத்து யூஸ் பண்ணும்போது ஆட்டோ செட்டில் வந்து 24 வோல்ட்டுக்கு எது கொடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சேனல் இருக்கு. இப்போ இதில் நீங்கள் வந்து 2 சேனல், அதாவது 2 ஸ்பீக்கர் வேணுன்னா 2 சேனல் கொடுத்துக்கலாம், 2 சேனல் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு 2 சேனல் உள்ள போர்டு வாங்கினீங்கன்னா சரவுண்டுக்கு 2 கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி வசதியெல்லாம் இந்த போர்டில் வந்து கிரியேட்டிவ் இது வந்து கிரியேட்டிவ் தயார் பண்ணியிருக்காங்க, எஸ்பிஎஸ் கிரியேட்டிவ்.
வந்து இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நல்ல ரிசல்ட் இருக்கு. ஆகையினால இந்த போர்டை வாங்கி யூஸ் பண்ணுங்க. அந்த இந்த மாதிரி இடங்கள்ல அந்த போர்டு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். இது 5.1 நம்ம பண்ணும்போது கூட வேற 24 வோல்ட் யூஸ் பண்ணும்போது 30 வோல்ட் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து நீங்க சப்புக்கு வேற போட்டாலும் இது வந்து 30-40 வோல்ட் வரை யூஸ் பண்ணலாம். இந்த போர்டை வந்து 30-0-30 போட்டிருந்தாலும் அதுல இருக்கிற பாசிட்டிவ் வோல்ட் கிரவுண்ட் வோல்ட்டையும் கொடுத்தீங்கன்னா இதுக்கு வந்து சரியா போயிடும், நல்ல ரிசல்ட் இருக்கும். அதனால வந்து இதை வாங்கி பயன்படுத்தி கொஞ்சம் ப்ராப்ளத்தை, அதாவது 4141 போட்டு இருக்கிற ப்ராப்ளத்தை இது சரி செய்யும். ஆகையினால இதை ஃபாலோ பண்ணுங்க. சப்பு அவுட்டுக்கு வந்து 60 வோல்ட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்காக எத்தனை வோல்ட் கொடுக்கலாம், அவர் எல்லாம் வாங்கிட்டாரு, டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வாங்கிட்டாரு. 60 வோல்ட் கொடுக்கலாமா, 60 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுக்கலாமா, 50 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன கம்பெனி யூஸ் பண்ணிருக்காங்கிறத சொல்லவே இல்லை. ஆனா அவர் யூஸ் பண்ணிருக்கிற போர்டுல வந்து இந்த 60 வோல்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறதா அவர் வந்து சொன்னாரு. அப்படி ஒருவேளை கொடுத்திருந்தா 45 வோல்ட் போடலாம். 45-0-45 போட்டீங்கன்னா உங்களுக்கு 60 வோல்ட்டுக்கு வந்து அது வந்து கரெக்டா இருக்கும். 50-0-50 போடலாம். ஆனா கொஞ்சம் ஹீட் ஏறும், லைட்டா ஹீட் ஏறும். 45-0-45 போட்டா அவ்வளவு ஹீட் ஏறாது, 50-0-50 போடையில கொஞ்சம் ஹீட் ஏறும். ஆகையினால நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஹீட்ஸ் இங்க வந்து ஏத்தி போடுங்க. ஹீட்ஸ் இங்க ஏத்தி போட்டீங்கன்னா அந்த ஹீட் ஆகிற ப்ராப்ளத்துல இருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகிக்கிறோம். அடுத்தாப்புல இன்னும் ஒரு ஃபேனும் அதுக்கு தனியா ஒரு ஃபேன் வச்சிருங்க, எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேன் வச்சிருங்க. வச்சுட்டீங்கன்னா ரிசல்ட் வந்து அதோட ரிசல்ட் வந்து அருமையா இருக்கும். எதா இருந்தாலும் எந்த வேலையா இருந்தாலும் நீங்க முதல்ல போர்டை வாங்கிட்டு, போர்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் இதுக்கு என்ன போடலாம்னு தெரியலன்னா கேட்டுட்டு வாங்குங்க. டிரான்ஸ்ஃபார்மரை நீங்க வாங்கிட்டீங்கன்னா திரும்ப மாற்ற முடியாது என்ன. அதனால வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுக்கு முன்னால தெரியலன்னா கேளுங்க. யாரையாவது யாருக்கிட்டாவது போன் பண்ணி கேளுங்க, தெரிஞ்சவங்க கிட்ட கேளுங்க, இல்ல என்கிட்ட கூட கேளுங்க. யாருக்கிட்ட கேட்டாலும் கேட்டுட்டு அதை பண்ணீங்கன்னா நீங்க அவங்க வந்து இப்ப ஒருவேளை நீங்க வாங்கின டிரான்ஸ்ஃபார்மர் தவறா இருந்துச்சுன்னா மாற்ற முடியாது. திரும்ப இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கும்போது உங்களுக்கு ரெண்டு செலவாகும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், இருந்தாலும் அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு செலவாகும். ஆகையினால அந்த என்னைக்குமே டிரான்ஸ்ஃபார் போர்டுல வந்து வோல்ட் கொடுத்திருந்தாங்கன்னா அதை விட 7 வோல்ட்டோ 8 வோல்ட்டோ கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து மேட்ச் ஆகும். இது ஒரு தகவல். இன்னும் ஒரு தகவல் இருக்குது. ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு ஜீனர் டயோடு போட்டு எனக்கு வந்து பவர் சப்ளை பண்ணி காமிங்க, 5 வோல்ட் 12 வோல்ட் இதுல வந்து ஜீனர் டயோடு போட்டு எனக்கு பண்ணி போடணும், அதனால இதை ஒரு வீடியோவா போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. என்னால இன்னைக்கு அந்த வீடியோ போட முடியாது, இன்னொரு நாளைக்கு தெளிவா அந்த வீடியோ போடுறேன். மற்றபடி வந்து இன்னைக்கு வந்து வீடியோ சிம்பிளா தான் போட்டிருக்கேன். இதை பார்த்துக்கிட்டு நான் இப்ப சொல்லியிருக்கிற முறையை பயன்படுத்தி பண்ணலாம். இன்னொருத்தர் வந்து இந்த இதே இது ஆட்டோவுக்கு ஒரு செட் பண்ணியிருக்காரு. அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா 44-40 ஒன்னு மாட்டிருக்காரு. அதே மாதிரி 4191 போட்டு இந்த 24 வோல்ட் இன்வெர்டர் போட்டு போட்டிருக்காரு. அங்க என்ன பண்ணிருக்காருன்னா அவரு 12-0-12 வந்து நேரா பேட்டரியில இருந்து அங்க கொடுத்துட்டாரு. இதுக்கு 44-40 நேரா பேட்டரியில இருந்து எடுத்து கொடுத்துருக்காரு. அதே பேட்டரியில இருந்து தான் இன்வெர்டருக்கும் கொடுத்துருக்காரு. அப்ப இதுல இருந்து சப்புக்கு இன்புட் கொடுக்கும் போது டிஸ்டர்பன்ஸ் வரும், நாய்ஸ் வரும். ஆகையினால வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. அதாவது வந்து 12 வோல்ட்டா இருந்தாலும் நீங்க வந்து அந்த இடத்துல வந்து இன்வெர்டர் போட்டு தான் கொடுக்கணும். 12 வோல்ட்டா இருந்தாலும் இன்வெர்டர் மூலியமா தான் கொடுக்கணும். சப்புக்கு மட்டும் இன்வெர்டர் மூலியமா கொடுத்துட்டு நீங்க பேட்டரி கனெக்ஷன் எடுத்து டைரக்டா 4144-40 அடிச்சீங்கன்னு வைங்க, அது வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் தான் வரும், நாய்ஸ் வரும், சிறுன்னு இறங்கும். அந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த போர்டு யூஸ் பண்ணலாம், 7265 வந்து யூஸ் பண்ணலாம். அந்த 44-40 யூஸ் பண்ணீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து அதை எடுத்துட்டு இதை போட்டீங்கன்னாக்க நீங்க இந்த இன்வெர்டர்ல இருந்தே வோல்ட்டா கொடுத்துடலாம். இன்வெர்டர்ல இருந்தே வோல்ட்டா கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நாய்ஸுங்கிற பிரச்சனையே இருக்காது. அதனால இந்த வண்டிக்கு போடுற செட்டு எதா இருந்தாலும் யூஸ் பண்ணும்போது எந்த அவுட் புட்டா இருந்தாலும் எல்லாத்தையுமே நீங்க வந்து இன்வெர்டர் மூலியமா தான் யூஸ் பண்ணணும். நீங்க டைரக்டா 12 வோல்ட் ஒன்னே ஒண்ணுக்கு மட்டும் எடுக்கலாம், அதை எடுத்து ஃபேனுக்கு மட்டும் கொடுக்கலாம். வேற எதுக்குமே 12 வோல்ட்ட டைரக்டா யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து நாய்ஸ் வரும், சுருன்னு வரும், ஒழுங்காவே ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இதை ஃபாலோ பண்ணுங்க.
இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறது வந்து என்னோட அனுபவபூர்வமானது. இதை விடுத்து இது இல்லாம நீங்க வேற வகையிலையும் சரி பண்றதுக்கு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு பண்ணி சக்சஸ் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணி வெற்றியா வெற்றிகரமா செஞ்சு முடிங்க. இன்னும் மற்றும் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். உங்கள் ISR சத்யவேலன். நன்றி, வணக்கம்.